Hi everybody, this is Udaiyal from Udaiyal Tamil Channel. இது ஒரு vlog video. இனிமேல் நம்ம சேனல்ல vlogம் கண்டிப்பா வரும். முக்கியமான இடங்களுக்கு போறதும் அங்க என்னென்ன பயனுள்ள தகவல்கள் எனக்கு கிடைச்சதுங்கறதையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். அந்த இடங்களை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இந்த கொரோனா லாக்டவுனில் நாம் எல்லாருமே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்பை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான டைமில் நம்மளை எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க, எங்கடா போகலாம், ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு நம்ம போய் நம்ம வந்து நமக்கான ரிலீஃபை தேடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருந்துகிட்ருப்போம். நாங்கள் இந்த டைமில் தான் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம். அங்கே போனது எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. நாங்கள் எந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னையில் ஷோலிங்கநல்லூரில் காசா கிராண்ட் பில்டர்ஸ் வந்து காசா கிராண்ட் ஃபர்ஸ்ட் சிட்டி அப்படிங்கிற ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள அம்யூனிட்டிஸ் ஃபீச்சர்ஸை பற்றி கேட்டிங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. ஆல்ரெடி நாங்கள் எங்களோட நேட்டிவில் வந்து கொஞ்சம் லேண்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் நிறையா பார்த்துட்டு தான் இருந்தோம். எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் ஃபார்ம் மாதிரி டெவலப் பண்ணலாம், நிறையா ஒரு தோப்பு மாதிரி நிறைய க்ரீனரியாக இருக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் லேண்டு பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு இந்த காசா கிராண்டு ப்ராஜெக்ட் வந்து கண்ணில் பட்டது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை கிளியராக நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு நாங்கள் இந்த ப்ராஜெக்டை பார்க்குறதுக்காக நாங்கள் கிளம்பி போனோம். அவங்களோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக 15 ஏக்கர்ஸில் வந்து 1693 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஓவராலாக 16 ஃப்ளோர்ஸ் வரப்போதுங்க. இந்த ஓவரால் மொத்த பில்டிங்கோட எலிவேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரோமன் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் தான் இருக்க போது. இந்த பில்டிங்கில் வந்து 1 BHK, 2 BHK, 3 BHK, 4 BHK எல்லா டைப்பான யூனிட்டும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 5 ஏக்கர்ஸ் ஆஃப் லெஸ் க்ரீனரி பிளேஸை வந்து அவங்க ஓப்பனாக விட போகிறாங்க. அதாவது 75% வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்க போகுது, மித்த 25%ல தான் அவங்க வந்து பில்டப் ஏரியாவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100+ சுப்பீரியர் அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1.5 ஏக்கர்ஸில் வந்து பிக்கஸ்ட் கிளப் ஹவுஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காசா கிராண்ட் ஃபர்ஸ்ட் சிட்டியோட லேண்ட்மார்க் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் கிட்ட தாங்க இருக்குது. குளோபல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த ப்ராஜெக்டோட ப்ரோட்டோடைப் மாடல் பார்த்தோம், மாடல் ஹவுஸும் பார்த்தோம், இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிற ஏரியாவே நாங்கள் போய் பார்த்தோம். ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் வந்து ரொம்பவே சூப்பராக இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டு புக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது எங்களுக்கான ஃப்ளாட் வந்து 9th ஃப்ளோரில் தான் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம காத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நாங்கள் வந்துட்டோம். திருப்பி இப்போ ஃபேஸ் 2 லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கூடிய சீக்கிரமே ஃபேஸ் 2 ப்ராஜெக்டையும் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். எங்களுக்கான ஃப்ளாட் அங்கே இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஃப்ளாட்டு புக் பண்ண போகிறோங்க. உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்குள்ளே ஒரு ஃப்ளாட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காசா கிராண்ட் ஃபர்ஸ்ட் சிட்டி ப்ராஜெக்டை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஃப்ளாட்டை அங்கே காத்துட்ருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் இந்த வீலாக்கு முடியுது. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உடையாள்.